ஒரு 5 செண்ட் இடத்துல ஒரு வீடு ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்கு, ஒரு பெரிய வீடு. எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுந்தராவரத்தில் அபிராமி ஹாஸ்பிட்டல், அபிராமி ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட் ரோடு. அந்த ஆப்போசிட் ரோட்டுக்குள்ளே போனோம்னா அந்த ஏரியாவில் தான் வந்து வீடு லொக்கேட் ஆயிருக்கு, 30 ஃபீட் ரோட்டில். அந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு 5.5 செண்ட் லேண்டு, ஃபுல்லாகவே வந்து வீடு கட்டியிருக்காங்க. ஒரு 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து வீடு கட்டியிருக்காங்க. ஒரு பெரிய ஹாலு, ஒரு 3 பெட்ரூமு, கிச்சன் அப்படின்னு வீடு வந்து நீட்டாக இருக்குது. வீடு கட்டி ஒரு 15-20 வருஷம் இருக்கும். அந்த பில்டிங்கு வந்து வேல்யூ கேட்கல, அந்த இடத்துக்கு தான் வந்து வேல்யூ கேட்குறாங்க. 90 லட்சம் ரூபா பட்ஜெட் சொல்கிறாங்க அந்த வீட்டோடைய பட்ஜெட்டு. அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 16-18 ரூபா வரைக்கும் லேண்டு வந்து மார்க்கெட் ரேட் போயிட்டுருக்கு. அவங்க வந்து ஒரு அந்த ரேட் தான் வந்து கேட்குறாங்க, லேண்டுக்கு மட்டும்தான் வந்து வேல்யூ கேட்குறாங்க. அந்த பில்டிங் வந்து பிளான் அப்ரூவ்டு இருக்குது, நல்ல தண்ணி இருக்குது, உப்பு தண்ணி இருக்குது, போர் இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டியும் வந்து இருக்குது. அந்த வீட்டை வாங்குறவங்க தட்டி விட்டு கூட அந்த வீட்டை புதுசாக கட்டிக்கலாம், ஏன்னா லேண்டு வேல்யூ தான் வந்து கேட்குறாங்க. ஒரு புதுசாக இன்றைய காலகட்டத்துக்கு அந்த மாதிரி ஒரு வீடு கட்டோன்னா நீங்கள் அந்த வீட்டை தட்டி விட்டு கூட கட்டிக்கலாம், அல்லது அதே வீட்டை கூட நீங்கள் கீழே வாடகை கூட்டு மேலே வந்து கட்டிக்கலாம். வாடகை கூட்டாக கூட ஒரு 2 போர்ஷனாக பிரித்து 20,000 ரூபா வாடகைக்கு வரும். பில்டிங் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ இந்த வீட்டை யாராவது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.